பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். சேர நாட்டில் பெருமா கோதையார் என்பவர் வாழ்ந்து வந்தார். அஞ்சைக்களம் என்ற திருத்தலத்தில் சிவத்தொண்டு செய்து வந்தார். காலை புனித நீராடி திருவெந்நீர் அணிந்து கொண்டு பணி செய்து மலர் கொய்து பெருமானுக்கு மாலை சூட்டி மகிழ்ந்தார். சேரநாட்டை ஆண்ட செங்கோர் பொறையன் என்பவர் அரசும் அதிகாரமும் நிலையல்ல, இறைவன் திருவடி அடைந்து தவம் செய்வதே சிறந்தது என்று காலகம் சென்று விட்டார். அடுத்த அரசு உரிமையாளர் என்று பார்க்கும்போது மக்கள் எல்லோரும் பெருமா கோதையர் என்றே முடிவெடுத்தனர். திருத்தொண்டை விடவா அரச பதவி இன்பம் தருவது, இறைவன் திருவுள்ளம் என்ன நினைக்கின்றது என அறிந்து செயல்பட நினைத்து இறைவன் முன் தொண்டு செய்ய என் உள்ளம் திரும்பினாலும் இவர்கள் அரசு பொறுப்பை தருகிறார்களே என்று வருந்தி கொண்டார். அப்பொழுது நான் எதை மேற்கொள்வது என வேண்ட இறைவன் அரசு புறத்திலே உன் கடன் என்று அசிரியில் கூறினார். அப்படியென்றால் எல்லா உயிர்களின் துன்பத்தை நீக்குகின்ற ஆற்றலும் அவற்றை அறிகின்ற ஆற்றலும் வேண்டும் என வேண்டிக்கொண்டார். அதனால் இவருக்கு கழற்று அறிவார், அதாவது கழற்றறிவார் என பெயர் பெற்றார். கழற்றறிவார் என்றால் எல்லா உயிர்களும் சொல்லுவதனை பெருமான் அருளால் அறிய பெற்றமைக்கு கழறுதல் என கூறப்படுகிறது. இந்த சேரமான் முடிசூட்டும் விழா நடந்தது. அவர் பெருமானை வழிபடும்போது இவரது வழிபாட்டினை ஏற்கும் வண்ணம் நாள்தோறும் இறைவன் பாத சிலம்போசை அளிப்பார். ஒரு நாள் வழிபாடு செய்யும்போது பாத சிலம்பொலி கேட்கவில்லை. வழிபாட்டை இறைவன் ஏன் ஏற்கவில்லை என்று வருந்தினார். அப்பொழுது வழக்கத்துக்கு மாறாக இறைவன் வேகமாக சிலம்பொலி எழுப்பினார். அப்பொழுது பெருமான், பெருமானே, என்னை சுந்தரரின் பதிக செஞ்சொல் என்னை மிகவும் தாக்கியது, அதில் ஒன்றியதால் சிலம்பொலிக்க சற்று தாமதமாகிவிட்டது என்றார். இதை கேட்ட சேரமான் சுந்தரரை தில்லையில் காண திட்டமிட்டு பயணம் மேற்கொண்டார். கோவிலை அடைந்து புலனும் உளமும் ஒன்று பெற வழிபட்டார். பொன் வண்ண தந்தாதி என்ற நூலை பாடினார். சேரமான் வந்ததை அறிந்து ஆரூரர், அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் எதிர்கொண்டு அழைத்தார். ஆரூரரை வணங்கி விழுந்தார் அடியில். வாரியெடுத்து தழுவினார் ஆரூரர். ஆரூராரை கொடுங்காலூர் அழைத்துச் சென்றார் சேரமான். அதில் மூலம் இருவருக்கும் நல்ல நட்பு ஏற்பட்டது. இருவரும் பெருமானை வணங்கி ஆரூரர் முன் திருவாரூர் மும்மணிக்கோவை என்ற பாசுரம் பாடினார். சேரமானை அழைத்து கொண்டு பறவையர் இல்லம் வந்தார் ஆரூரர். பிறகு சேரமானும் ஆரூராரும் மதுரை சென்று சொக்கலிங்க பெருமானை வழிபட்டனர். சேரமானை பாண்டியன் வரவேற்றான். பாண்டியன் சோழன் மகளை மணந்திருக்க சோழனும் அங்கிருந்தான். ஆக மூவேந்தர் புடைசூழ ஆரூரர் திருப்பரங்குன்றம் சென்று வழிபட்டார். வழியில் பல தலங்களை வழிபட்டு திருவாரூர் வந்தனர். சில நாட்கள் கழித்து ஆரூரர் சேரநாடு வர வேண்டுகோள் விடுத்தான் சேரமான். இருவரும் திருவாரூரிலிருந்து புறப்பட்டு பல தலங்களை வழிபட்டு கண்டியூர் சென்றனர். பிறகு அங்கிருந்து சேரநாட்டுக்கு சென்றனர். இருவரையும் வரவேற்ற சேர மக்கள் திரண்டு தோரணம் அமைத்து விழா செய்தனர். ஆரூரர் அஞ்சைக்களம் சென்று முடிப்பது கங்கை என்று பதிகம் பாடினார். திருவாரூர் நினைவு வரவே சேரமானிடம் விடைபெற்று கொண்டார் ஆரூரர். சேரமான் கொடுத்த பொன்பொருளோடு திருமுருகன் பூண்டி வந்தனர் ஆரூரார். எதிர்பாராத விதமாய் கொள்ளையர்கள் அவற்றை கொள்ளையடித்து சென்று விட்டனர். அதை எண்ணி வருந்தினார் ஆரூரர். அப்பொழுது திருவெருமான் அவருடைய முன் தரிசனம் தந்து, ஆரூராரே, நேற்று வரை நீ வேண்டியது எல்லாம் நான் கொடுத்தேன், இன்று புதிய நட்பால் என்னை மறந்துவிட்டாயே,
எனவே அதை கொள்ளையடித்து நான் தருவதாக இதனை தருகின்றேன் என்று அந்த கொள்ளையடித்த பொருள்களை கொடுத்து விட்டார் சிவபெருமான். இறைவன் ஆரூரர் திருவாரூர் சென்று புற்றிடம் கொண்டாரை வழிபட்டு இருந்தார். ஒரு நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவஞ்சைக்களத்தில் பெருமானை வழிபட்டு கொண்டிருந்தார். அப்போது சிவபெருமான் வெள்ளை யானையை அனுப்பி சுந்தரரை அதில் ஏறி கையிலை வரும்படி பணித்தார். அப்போது தன் நண்பன் சேரமானும் உடனிருந்தால் நன்றாயிருக்குமே என எண்ணினார். இந்த செய்தி சேரமானை சென்றடைந்தது. அவர் ஏறி வந்த குதிரையின் காதில் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓத அது மின் நின்று விண்ணில் பறந்து ஐராவதத்தை வலம் வந்து அதன் முன் சென்றது. சேரமான் ஆரூரருடன் கையிலே சென்றார். அங்கு வாயிலில் பூதகணங்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார் சேரமான். உள்ளே சென்ற சுந்தரர் சிவபெருமானை வணங்கி சேரமான் வாயிலில் இருப்பதை தெரிவிக்க ஈசன் புன்னகையுடன் சேரமானை உள்ளே அழைத்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளை பற்றி ஐந்தெழுத்து மந்திரம் ஓதியே இங்கு வந்ததாக கூறி திருக்கயிலாய ஞான உலா பற்றி ஓர் கவியாக பாடி சிவன் மனம் குளிர வைத்தார். இப்படிப்பட்ட நற்குணம் கொண்ட ஞானியாகிய கலத்தறிவார் என்பவர் 63 நாயன்மார்களில் ஒருவராக என்றும் கருதப்படுகிறார். கலத்தறிவார் நாயனார் அல்லது சேரமான் இவர் புகழ் ஓங்குக. ஓம் நமச்சிவாய்.